ஆளுநர் விவகாரத்தில் சட்ட ரீதியாக அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று தமிழ்நாடு அரசு தற்போது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜியை பதவி நீக்கியது பிறகு நிறுத்தி வைத்தது ஆளுநர் பிறப்பித்த உத்தரவு குறித்து முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இதில் சட்டத்துறை அமைச்சர், தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்றனர். இந்த நிலையில் சட்ட ரீதியாக அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றுவது ஆளுநரின் செயல்பாடு அல்ல என்று பல்வேறு அரசியல் கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை நடைபெற்றது. இந்த ஆலோசனையில் ஆளுநர் விவகாரம் தொடர்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனையில் ஆளுநர் விவகாரம் தொடர்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் சண்முக சுந்தரம், என்ஆர் இளங்கோ இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றனர். அமைச்சரை அமைச்சரவையிலிருந்து நீக்குவதற்கான அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என்று வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தெரிவித்திருக்கிறார். ஆளுநரின் செயல் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இறுதியாக ஆளுநர் விவகாரம் தொடர்பாக சட்ட ரீதியாக நடவடிக்கை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.